ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி நியூட்ரிஷன் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் ஏகப்பட்ட டிசீஸ் வந்து புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு டிசீஸ்க்குமான ரீசனும் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓவர்வெயிட் அண்ட் ஒபிசிட்டி இருந்தால் என்ன மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆகும். இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸாலேயே அவங்களுடைய சோஷியல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய மைண்ட் தாட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, குண்டாக இருக்கவங்க அதிகமான அளவுக்கு சாப்பிட்றாங்க, அதனால தான் வந்து குண்டாக இருக்காங்க. ஒல்லியாக இருக்கவங்க கம்மியாக சாப்பிட்றதுனால அவங்க ஒல்லியாக இருக்காங்க அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய மைண்ட் தாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான அளவுக்கு ஃபேட்ஸ் அண்ட் அதாவது ஆயிலி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றாங்க இப்படி தான் வந்து எல்லாருடைய மைண்ட் தாட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒபீஸாக இருக்கிறதுக்கு இது ரீசனே இல்லை. ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டியாக இருக்காங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். அவங்களுடைய அப்பா அம்மா பார்த்திங்கன்னா குண்டாக இருப்பாங்க, அதனால் வந்து சைல்டும் குண்டாக இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதாவது அவங்களுடைய ஃபுட்டில் பார்த்திங்கன்னா டயட்ரி ஃபைபர் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. நார்ச்சத்து உள்ள பொருட்களை வந்து இன்க்ளூட் பண்ணுறது மூலிமாவும் நம்மளுக்கு ஒபிஸை வந்து நம்ம தடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்க மாட்டாங்க, அதாவது ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். கண்டிப்பாக வந்து நம்ம தண்ணி குடிக்காதனாலையும் வந்து ஒபிஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று தான், அதாவது கோவப்படும் போது அதிகமான அளவுக்கும் இல்லை வேக வேகமாக சாப்பிட்றதும் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் எல்லாம் ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணும்போது நம்ம ஒபிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபுட் அதிகமான அளவுக்கு சாப்பிட்றதுனாலையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுனாலையும் வந்து கண்டிப்பாக வந்து ஒபிஸாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோம் மேட் ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றது மூலிமா ஒபிஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். டோன்ட் வாட்ச் டிவி ஒயில் ஈட்டிங், அதாவது சாப்பிடும் போது டிவி பார்க்குறதோ இல்லை தூங்கும் போது டிவி பார்த்துனே தூங்குறதோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இதுவும் வந்து ஒபீஸாக இருக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லோ கிளைசமிக் ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் டூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்ரிடே, ஏரோபிக் எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது தாங்க ஒபீஸாக இருக்கிறதுக்கான ரீசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒபீஸாக இருக்கிறது மூலிமா என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இன்சோமினியா, டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹார்ட் டிசீஸ், பாடி பெயின், ஹெல்ப்லெஸ்னஸ், லிவர் டிசீஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இந்த ரீசன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஓவர் வெயிட்டை வந்து நீங்கள் குறைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். டேக் கேர், பி சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.